அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மைமா மீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரெசிபி. அதுவும் வந்து கண்ணாடி பாறை வாங்கியிருக்கிறேன். இதை வச்சு நான் இன்றைக்கி வந்து சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஊளி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கண்ணாடி பாறை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதோடய ஸ்கின் பார்த்தாலே தெரிஞ்சிடும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். மஞ்சள் பாறை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து தேங்காய் பாறை, ரெண்டு வகையில் இருக்குது. இது வந்து மூணாவது வந்து கண்ணாடி பாறை. இன்றைக்கி இதை வச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஊளி மீன் வாங்கியிருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கிங் ஃப்ரை மசாலா பொடி இருந்துச்சு. நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலா பொடியில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் ஃப்ரை பண்ணும்போது மசாலா சேர்த்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக நம்ம தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து கரைஞ்சி போகாத அளவுக்கு மீனோட நல்லா ஒட்டி வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் இப்படி ஊறட்டும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கண்ணாடி பாறை மீன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயமும் 10 பூண்டையும் கொஞ்சம் வந்து குறகுறப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பாறை மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி பழம் வந்து 3 எடுத்துருக்கிறேன். அதையும் நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதோடய ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி தாளிக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிலோட 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் வந்து நல்லா ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட புளி பேஸ்ட் இருந்ததுனால நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மீனை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே கொதித்து வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இப்படியே வந்து மசாலாவோட மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழம் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால வேலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருது எனக்கு. ஒரு பக்கம் நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு இடம் நல்லா கலந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழம் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தேங்காய் பழம் எடுத்து சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா மீன் குழம்புக்கு எப்போவுமே புளிப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கண்ணாடி பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நான் வந்து வேறு ஒரு அடுப்பில் மாற்றிட்டு இந்த பக்கமாக ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் மீன் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் வந்து மீனை வந்து பொறித்து எடுத்துக்க போகிறேன். மீன் மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வரல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மசாலா பிடிக்காது, உதிர்ந்தாப்பில் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மசாலா வந்து கெட்டியாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே எந்த அளவுக்கு மீனோட நல்லா ஒட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண மீன் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. மசாலாவும் எந்த அளவுக்கு மீனோட நல்லா ஒட்டி வந்திருக்கு அப்படின்னு இதில் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா சேர்த்துருந்த மசாலா எதுவுமே உதிர்ந்து போகலை, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. இப்போ மீதி இருக்கிற மீனையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி பாறை மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. மீன் வந்து கொஞ்சம் கூட உடஞ்சி போகலை, நல்லாவே கெட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாமே நான் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து சரியாக 45 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி சூப்பரான கண்ணாடி பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஊளி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மைமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.